வெல்கம் டு யாம்ஸ் உலகம். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி பொட்டேட்டோ மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 7 to 8 ஸ்பூன், மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வரமிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொழ கொழன்னு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு பஜ்ஜி பதத்தில் வர மாதிரி இருக்கணும். 1/2 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கம்மியான ஆயில் எடுத்துக்கலாம், ஏன்னா திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. மீதி இருக்கிற எண்ணெயை கீழே தான் கொட்டியாகணும். ஸோ கடலெண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் வறுத்தெடுத்தாச்சு. கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டுருங்க. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் கழித்து தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்சால் ரெட் கலர் தக்காளி எடுத்துட்டிங்கன்னா மஞ்சூரியன் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கலாம். லைட்டாக வணக்கிடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். அதோட அந்த மிக்சி கழுவின தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். அதன் பிறகு உருளைக்கிழங்கை சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு வணக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இப்போ கொத்தமல்லி புதினாவை போட்டு வணக்கணுன்னா ஹெல்தியான டேஸ்டியான பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ.